அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் அண்ட்லின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஃபிசிக்ஸில் செகண்ட் வால்யூமில் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அந்த லெசனில் இருக்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா, பல தடவை இதை வந்து பப்ளிக் கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காணொலிக்குள்ள போகலாம். அதாவது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இதுக்கு முந்தின காணொலியில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்துருக்கோம். அதாவது லைட்டு ஒரு மெட்டலில் விழும்போது அந்த மெட்டலில் அந்த லைட்டுக்கு சஃபிஷியன்ட் ஃப்ரீக்வன்சி இருந்து அப்படின்னா எலக்ட்ரான் எமிட் ஆகும், அதை தான் நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து ப்ரூஃப் பண்ணி இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இது வந்து ஒரு பெரிய 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 என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிரேட் இம்பாக்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, ஐன்ஸ்டீன் சொன்ன இந்த கான்செப்ட்டு நிறைய பேர் வந்து இது தவறான கொள்கை தவறான கருத்து அப்படிங்கிறத நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபைனலாக அதை வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாருங்கிறத இந்த வீடியோ முடிகிற டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ இங்கே வந்து காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அதே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் தான். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனில் ஃபோட்டான் ஒரு மெட்டலில் வந்து விழும்போது இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை, அட்லீஸ்ட் சிங்கிள் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் அந்த ஃபோட்டானை என்ன செய்யும், ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டான் வந்து இந்த எலக்ட்ரானுக்கு மேலே விழும்போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், உள்ளேருந்து வெளியில் வரணும். அப்போ வெளியில் வர்றதுக்கு இந்த எனர்ஜி எப்படி இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகுது? ஏன்னா நமக்கு தெரியும், ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடியவர் E=mc² டிரைவ் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் வந்து பிளாங்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வர்றார். ஃபோட்டான், அதாவது E=hν சொல்லக்கூடியது, இட் இஸ் அ ஃபோட்டான். ஒரு ஃபோட்டானை யூஸ் பண்ணி எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வர்றாரு, சிங்கிள் எலக்ட்ரான், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ஃபோட்டான் எப்படி இதில் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது இங்கே பாரு, hν சொல்லக்கூடிய ஃபோட்டான் உள்ளுக்குள்ளாடி இன்சிடென்ட் ஆகும்போது அந்த மெட்டல் சர்ஃபேஸில் விழும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி, அதுக்கு தேவையான ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டான் உள்ளே விழும்போது இந்த எலக்ட்ரான் வெளியில் வருது அப்படின்னா, வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை நாம் இங்கே எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, 5 knot அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். 5 knot ப்ளஸ் என்ன செய்யறோம் அப்படின்னா, இது வெளியில் வரும்போது சம் எனர்ஜியோட வெளியே வரும். எதனோட எனர்ஜினா இந்த ஃபோட்டானோட எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி நாம் எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 1/2 mv². தட் மீன் இட் இஸ் அ கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ ஒரு ஃபோட்டான் ஒரு மெட்டலில் இன்சிடென்ட் ஆகும்போது பார்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன், ரிமைனிங் பார்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. இப்படி வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஒரு மெட்டல்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜியை இவர் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஃபோட்டானை இப்படி இவர் கன்வெர்ட் பண்ணார் அப்படின்னா, இங்கே நல்லா பார்த்துக்கோ, இந்த எனர்ஜி கைனெட்டிக் எலக்ட்ரான் வெளியில் வரும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்திருக்கும். அப்போ மேக்ஸிமம் கைனெட்டிக்காக எனர்ஜியாக இருக்கும்போது இந்த ஃபார்முலாவில் இந்த வெலாசிட்டியை பொறுத்த நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம், ஸ்பீடு ஹை ஸ்பீடில் வெளியில் வருது டியூ டு த எனர்ஜி, சரிங்களா? ஸோ அந்த வெலாசிட்டியை V=, நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, V max அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை hν விச் இஸ் ஈக்குவல் டு 5 knot ப்ளஸ் 1/2 mv² இது நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கே மேக்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கே மீன் இட் இஸ் அ கைனெட்டிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அப்படி எடுத்துருந்தோம் அப்படின்னா, இங்கே நல்லா பாரு, இந்த எலக்ட்ரான் இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை நாம் கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம் அப்படின்னா, உள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் எலக்ட்ரானோட ஸ்பீடு கம்ப்ளீட்டாக 0 ஆகுது. தட் மீன் கைனெட்டிக் எனர்ஜி =0. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நமக்கு இன்சிடென்ட் ஃபோட்டான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி 0, தட் மீன் வாட் ஹேப்பன், இந்த சஃபிஷியன் எனர்ஜியை குறைக்கும். குறைச்சி 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 ஒரு சிச்சுவேஷனில் வரும்போது எலக்ட்ரானோட ஸ்பீடை 0 ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த கைனெட்டிக் எனர்ஜி இட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது கே மேக்ஸ் நம்ம சொல்லுவோம், கே மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்தது.
எனக்கு ஜீரோ மாறிடுச்சு, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, எனக்கு அப்போ அந்த சிச்சுவேஷனில் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருந்திருக்கும் சரிங்களா. அப்போ எனக்கு இந்த இன்சிடென்ட் லைட்டுக்கு இந்த இன்சிடென்ட் ஃபோட்டானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி இருந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, நியூ ஈக்குவல் டு நியூ நாட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். ஸோ அந்த நியூ நாட்டை நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹெச் நியூ ஈக்குவல் டு அந்த ஹெச் நியூக்கு பதிலாக ஹெச் நியூ நாட் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைவ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சோம். இப்போ நான் இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை இந்த ஃபர்ஸ்ட்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் இதை சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா இதை நான் ரீரைட் பண்ணலாம். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு, ஹெச் நியூ நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹெச் நியூ விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் பிளஸ் ஒன் பை டூ எம் வி மேக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நான் கைனட்டிக் எனர்ஜி மட்டும் கண்டுபிடிச்சேன்னா இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதும் அப்படின்னா, ஒன் பை டூ M V max square which is equal to H nu minus H nu naught. ரைட்டுங்களா. ஸோ இதில் நான் காமனாக எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஹெச் காமனாக நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஒன் பை டூ எம் வி மேக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்டூ நியூ மைனஸ் நியூ நாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கே பாரு, ஸோ இந்த ஈக்குவேஷனில் இதை நான் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி கே மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் இந்த ஹெச் உள்ள நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபைவ் நாட் சப்ஸ்டிட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெச் நியூ மைனஸ் ஃபைவ் நாட்னு சொல்லுவோம். இதை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஐஎன்ஜி ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இதுவும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இதை எல்லாருமே ஏத்துக்கல. ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணது மில்லிகன். அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூலமா ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறார். இவரோட கான்செப்ட் வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணாமல் இருந்த மில்லிகன் ஃபைனலா எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அனலைஸ் பண்ணி கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா கிராஃப் எடுத்துக்கிறார். எப்படி பாரு, கைனட்டிக் எனர்ஜியை ஒய் ஆக்சிஸ்லயும் ஃப்ரீக்வன்சியை எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த ஒரு மெட்டல் எடுத்தாலும் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஸ்டடியை பண்றாரு. பண்ணும்போது என்ன செய்யறாரு பாரு, இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் எலக்ட்ரானுக்கு என்ன இல்லை, ஸ்பீடு இல்லை. பிகாஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சொன்னோம், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் ஜீரோ. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்க்ரீசஸ். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஸோ சச் ஃப்ரீக்வன்சி அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை இவர் என்ன சொல்றாருன்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறார். இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி ரீஜன்ல எலக்ட்ரான் என்ன செய்யாது, மூவ் ஆகாது. ஸோ அப்போ அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஃபங்க்ஷனை தான் இவர் ஹெச் நியூ நாட் அப்படிங்கிறார். ரைட்டுங்களா. ஸோ அப்போ ஹெச் நியூ நாட்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருந்த ஒர்க் ஃபங்க்ஷன். இவ்வளோ வேலை செஞ்சாதான் இந்த எலக்ட்ரானை வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அப்போ உங்க பாரு, இந்த டயக்ராம் பார்த்த ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. ஸ்ட்ரைட் லைனுக்கு நாம ஈக்குவேஷன் எழுதியிருப்போம், என்ன எழுதியிருப்போம், ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சின்னு சொல்லுவோம். Y is equal to mx plus c. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த m கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், இதை டிஃபரன்சியேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அப்போ டிஃபரன்சியேட் பண்ண என்ன வரும், dy by dx which is equal to நமக்கு m கிடைக்கும். பிகாஸ் m is the slope. அப்போ இந்த ஸ்லோப் இதில் கிடைக்கிறது மாதிரி இந்த ஈக்குவேஷனை நாம டிஃபரன்சியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன கிடைக்கும் பாரு, அதாவது இந்த k max equal to h nu minus phi naught. Phi naught னு சொல்றது இஸ் a constant term. Because it is a work function which is constant. So, the variable frequency. Frequency is changed. So, the frequency we have x, in the x is equal to x. In the equation, we have a difference with respect to frequency. So, what do we do? dk max divided by d nu which is equal to h. So, what do we do? This h is what material is constant. Constant is what? Planck constant is கான்ஸ்டன்ட் அப்படின்னு இவர் வந்து என்ன செய்யறாரு, ஐன்ஸ்டீன் வந்து இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ப்ரூஃப் பண்றாரு. இதை மில்லிகன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் எடுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிஎம் எடுக்கிறாரு, சிசிஎம் எடுக்கிறாரு, பொட்டாசியம் எடுக்கிறாரு, சோடியம் எடுக்கிறாரு. இது மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் எடுத்து என்ன செய்யறாரு, இவர் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. எல்லாத்துக்குமே என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹெச்ன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த ஸ்லோப்ல இருந்து கிடைச்சிருக்கு.
இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்லோப்ல இருந்தும் அவங்களுக்கு எல்லாமே என்ன கிடைச்சிருக்கு, சோப் ஈக்குவல் டு ஹெச்னு கிடைச்சி. ஏன்னா கே மேக்ஸ் இங்க ஃப்ரீக்வன்சி ரெண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹெச் மேக்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு ரைட்டுங்களா. அப்போ அதுலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கரெக்டு அப்படின்னு உள்ளதை அவர் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ப்ரூஃப் பண்ணி இவருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார் ரைட்டுங்களா. அப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு, ஒரு சிங்கி எலக்ட்ரானை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவரோட ஃபோட்டான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அதுல இருந்து கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறாரு, ஹெச் நியூ மைனஸ் ஃபைவ் நாட் ஹியர் ஃபைவ் நாட் ரெப்ரசன்ட் இட் இஸ் கால் ஒர்க் ஃபங்க்ஷன். ஹெச் நியூன்னு சொல்லக்கூடியது இட் இஸ் இன்சிடென்ட் ஃபோட்டான் ஃப்ரீக்வன்சி, இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். கே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் வெளியில வர்றதுக்கு, ஸோ அந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு கே மேக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஃபைவ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா, ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ மாணவர்களே, இந்த காணொலி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.